வணக்கம் தமிழ் நண்பர்களே, இது உங்கள் எஸ்கே தமிழ் அகாடமிக் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மீண்டும் வந்து கூட்டுறவு வங்கியில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்து ரீசெண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் உள்ளவங்களும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பல்வேறு போஸ்ட்டுக்கான வேகன்ஸி தான் இதில் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 14/4/2021 தான் இதுக்கான ஆன்லைன் அப்ளைக்கான லாஸ்ட் டேட், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆன்லைன் அப்ளை தான், ஆஃப்லைன் அப்ளை கிடையாது, ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் அப்ளை தான், ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம வந்து நேரடியாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக சென்ட் பண்ணோம், இல்லைனா அந்தந்த யூனியன் ஆஃபீஸில் சாரி கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்டு வந்தோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்படி கிடையாது, இது வந்து ஆன்லைன் அப்ளை, ஓகேங்களா? ஸோ 14/4/2021 எல்லாருமே அப்ளை பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே வந்து தெளிவாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட்டுறவு நிறுவனத்துக்கான ஒரு வேலைவாய்ப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது, ஓகேங்களா? ஸோ காலி இடம் வந்து பார்த்திங்கன்னா துணை இயக்குநருக்கு வந்து 3 பதவியும், அடுத்து உதவி இயக்குநருக்கு 9 வேகன்ஸி கொடுத்துருக்காங்க, அடுத்து திட்ட அதிகாரிக்கு வந்து 6 வேகன்ஸும், சீனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 3 வேகன்ஸி கொடுத்துருக்காங்க, சீனியர் அசிஸ்டண்ட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 வேகன்ஸி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 30 காலியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு கூட்டுறவு சங்கத்திலேருந்து. ஸோ இதுக்கான வயது வரம்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணை இயக்குநருக்கு 35 வயதும், அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 27 வயதும், அடுத்து மற்ற பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 வயதுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வித்தகுதி, ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து முக்கியமானது கல்வித்தகுதி தான். கல்வித்தகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிவு வாரியாக மாற்றப்படுகிறது, ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வேகன்சி பொறுத்த மாதிரி கல்வி வந்து மாறுபடுதும், ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு பிரிவினருக்கு வயது சலுகைகள் உள்ளது, ஓகேங்களா? ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விதவைகள், ஓகேங்களா? ஸோ மிலிட்ரி, ஓகேங்களா? ஸோ ஆர்மியில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வயதில் வந்து தளர்வு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி முறை செலக்ட் பண்ண முறைகள் வந்து சில பதவிகளுக்கு வந்து எழுத்து தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ சில பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி முறை வந்து வேறுபடும், ஓகேங்களா? ஸோ நேர்முகத் தேர்வு மூலமாக வந்து எடுக்கலாம், எப்படி வந்து இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஒரு சில எக்ஸாமுக்கு தேர்வு நடக்கும், ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்முகத் தேர்வு மூலமாகவும் செலக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க தெளிவாக, இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான், ஆஃப்லைன் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1200 ரூபா வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும், மற்ற பதவியில் வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபா வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் இல்லை, ஓகேங்களா? ஸோ எஸ்சி எஸ்டி அண்டு விதவைகள் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணம் கிடையாது, மற்ற பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் பதவிக்கு வந்து 1200 ரூபாயும் மற்ற பதவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபாயும் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து பே பண்ணணும். இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா 12/4/2021, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மந்த் 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான லாஸ்ட் டேட், ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ கீழே உள்ளதான் அதுக்கான அஃபிஷியல் லிங்க், ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நான் கீழே வந்து இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க PDF-ஆ. ஸோ அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்லாம், அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க என்னென்ன வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிற வேகன்சி எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்து கொடுத்துருக்காங்க தெளிவாக, ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது கருத்துக்கள் தேவைப்பட்டாலும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே, ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.